₹1000 அடிப்படை சம்பளம் வழங்க வேண்டும் என்ற மலையக மக்களின் கோரிக்கை நியாயமானது என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடயத்தில் உரிய தீர்வினை பேச்சுவார்த்தை ஊடாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு எவ்வாறான ஒத்துழைப்புகளை தருகின்றார் என்பதை நாம் அறிவோம். இதனை சிறிய ஒரு விடயமாக கருதிவிட முடியாது. அவர்களின் ஒத்துழைப்பானது நாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆனால் நாட்டின் வரலாற்றிலேயே அந்த மக்களுக்கே குறைந்த சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. கல்வி சேவையை எடுத்துக்கொண்டால் கூட அந்த மக்களுக்கு ஏனைய பிரதேசங்களை விட மிக குறைவான வசதிகளே செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இதனை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மலையக மக்களின் வாக்குகளில் வந்த உறுப்பினர்களும் இதுபோன்ற விவகாரங்கள் தொடர்பில் அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டே இருக்கின்றனர். சம்பள பிரச்சினை குறித்து தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ₹1000 சம்பள அதிகரிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதாரண ஒரு கோரிக்கை. எனவே தோட்ட கம்பெனிகள் இந்த விடயத்தை சிந்தித்து பேச்சுவார்த்தைகள் ஊடாக பிரச்சினைகளுக்கு தீர்வினை முன்னெடுக்க வேண்டும்.